আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহি সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম। আম্মা বাদ, দিনমুম ওরু বরলাত্রু সেইদি, সেইদি এন 9, নন্ড্রি মরবো। বনু ইস্রাঈল সমূহத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் குறித்த செய்தியை நம் இதயவேந்தர் ஹத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, சையிதுனா அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லீம், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மூவர், அவர்களில் ஒருவர் குஷ்டரோகியாக இருந்தார், இரண்டாம் நபர் தலையில் முடி முளைக்காத வழுக்கை தடை உடையவராக இருந்தார், மூன்றாவது நபர் பார்வையற்றவர். இந்த 3 நபர்களையும் சோதிப்பதற்கு அல்லாஹ் நாடி ஒரு மலக்கை மனித உருவில் அனுப்பி வைக்கிறான். மனித உருவில் வந்த அந்த மலக்கு முதலாவதாக தொழுநோயாக இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகியிடம் வந்து, ஐயு ஷெய்இன் அஹப்பு இலைக்க, உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு நல்ல நிறம் வேண்டும், நல்ல அழகிய தோற்றம் வேண்டும், மக்கள் என்னை வெறுக்கக்கூடிய இந்த நோய் என்னை விட்டும் நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த மலக்கு அவரை தடவினார், அவருக்கு பூரண சுகம் கிடைத்து அழகான தோற்றத்தில் அவர் ஆனார். பொருள்களில் உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்ட பொழுது எனக்கு ஒட்டகம் என்று சொன்னார். குட்டி உண்டான ஒரு ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு இதில் பரக்கத்து செய்வானாக என்று இயம்பி அந்த மலக்கு அங்கிருந்து சென்றார். இரண்டாம் நபர் தலையில் முடியில்லாத அந்த வழுக்கை நபரிடத்திலே அந்த மலக்கு வருகை தந்தார். உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்ட பொழுது, நல்ல முடி வளர்ந்து நான் செழுமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த தலையிலே தடவிய பொழுது அவர் நாடிய மாதிரி அந்த தோற்றம் உருவானது, முடிகள் முளைத்தது. பொருள்களில் என்ன விருப்பம் என்று கேட்ட பொழுது மாடு என்று அவர் சொன்னார். குட்டி உண்டான ஒரு மாட்டை கொடுத்துவிட்டு, அல்லாஹ் இதில் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்று சொல்லி சென்றார். மூன்றாவது நபர் பார்வையற்றவரிடம் வந்து, உங்களுக்கு என்ன விருப்பம், எனக்கு என் கண் பார்வை திரும்பி வர வேண்டும். அவருடைய கண்களை தடவ பார்வை வந்தது. என்ன பொருள் விருப்பம் என்று கேட்க, ஆடு என்க, குட்டி உண்டான ஒரு ஆட்டை கொடுத்துவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு இதில் பரக்கத்து செய்வானாக என்று சொல்லி சென்றார். காலம் கடந்தது. அந்த ஒட்டகம், மாடு, ஆடு இவைகளெல்லாம் குட்டிகளை ஈன்று, அவைகளும் குட்டிகளை ஈன்று, பல்வேறு குட்டிகளை ஈன்று, ஆயிரக்கணக்கான ஆடுகளாகவும் மாடுகளாகவும் ஒட்டகங்களாகவும் அவை மாறிப்போயின. இந்த மூவரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறினர். அல்லாஹ் மீண்டும் அந்த மலக்கை அனுப்புகிறான். முதலாவது நபரிடம் வருகிறார், அல்லாஹ் உங்களை தொழுநோயிலிருந்து பாதுகாத்து இவ்வளவு பெரிய செல்வத்தை தந்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை கொண்டு கேட்கிறேன், நான் ஒரு பிரயாணி, ஒரு மிஸ்கீனாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஒட்டகம் தாருங்கள், என்னுடைய பயணத்திற்கு அது வசதியாக இருக்கும் என்று கேட்ட பொழுது, நான் காலாம் காலமெல்லாம் செல்வந்தனாகத்தான் இருக்கிறேன், பரம்பரை செல்வந்தன், நான் ஒன்றும் புதிதாக வரவில்லை, நீங்கள் சொல்வது போன்றெல்லாம் எனக்கு எதுவும் ஏற்படவில்லை, எனக்கு குடும்பம் கோத்திரம் இருக்கிறது, செலவுகள் அதிகம் இருக்கிறது, எனவே தர முடியாது என்று அவர் மறுத்த பொழுது இவர் சொன்னார், அல்லாஹ் உங்களை முன்பு இருந்த மாதிரி மாற்றுவானாக என்று கூறிவிட்டு சென்றார். இரண்டாவது நபரிடம் வந்து,
இதே மாதிரி நான் ஒரு பிரயாணி, நான் ஒரு மிஸ்கீன், எனக்கு ஒரு மாடு தாருங்கள் என்று கேட்ட பொழுதும், அல்லாஹ் உங்களுக்கு தலையில் முடியை தந்து உங்களுக்கு செல்வத்தையும் தந்தானே என்ற பொழுது, இல்லை நான் பரம்பரை செல்வந்தன் என்று முன் சொன்னவர் போன்றே இவரும் சொல்ல, இவருக்கும் அதே பதிலை, அல்லாஹு தாலா உங்களை முன்பு இருந்த மாதிரியே மாற்றிவிடுவானாக என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மூன்றாவது நபர் கண் தெரியாமல் இருந்து பார்வை பெற்றவர். அவரிடம் வந்து கேட்ட பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை தந்தான், இந்த செல்வத்தை வழங்கினான், அவனுடைய பெயரால் கேட்கிறேன் என்று கேட்ட பொழுது, ஆம் அல்லாஹ் எனக்கு, நான் பார்வையற்றவனாக இருந்தேன், பார்வையை திருப்பி தந்தான், செல்வத்தை தந்தான், எனவே இங்கே இருக்கக்கூடிய ஆடுகளில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள், எதனை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை விட்டு போங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. இரண்டு நபர்கள் அவர்கள் தங்களுடைய சோதனையில் தோற்று போய்விட்டார்கள். அல்லாஹுவினுடைய கோபம் அந்த இரண்டு நபர் மீது உண்டாகிவிட்டது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக என்று சொல்லி சென்றார். அருமையான பெருமக்களே, இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒருபோதும் நாம் நன்றி மறவக்கூடாது என்பது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்வான், வக்கலீலும் மின் ஐபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் மிக குறைந்தவர்கள் என்று. இந்த வரலாற்றின் மூலமாக அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள், சதக்காவினுடைய சிறப்பு எத்தகையது என்பதும் இங்கே இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை மறுப்பதை எச்சரிக்கக்கூடிய செய்தியும் இங்கே இருக்கிறது. மூன்றாவதாக கஞ்சத்தனத்தை அல்லாஹ் கண்டிப்பதும் இங்கே இருக்கிறது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் நியமத்துக்களை, கண்கள், கால்கள், ஒவ்வொரு உறுப்புகள், அவைகளினுடைய செயல்பாடுகள், செல்வம், பொருள் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒன்று சொல்லுவோம், இந்த மலக்கு நான் ஒரு மிஸ்கீன் என்று சொன்னார், நான் ஒரு பிரயாணி என்றார், அது பொய்யாக கருதப்பட மாட்டார். உலகத்தில் எல்லோரும் மிஸ்கீன்கள் தான், தேவை உடையவர்கள் தான், அல்லாஹ் மாத்திரமே செல்வந்தன். எல்லோரும் ஆகிரத்தை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள், எனவே எல்லோரும் பயணிகள் தான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்றை குறிப்பாக சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக சொன்ன ஒரு உதாரணம் இது என்றும் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு நோயை தந்திருந்தாலும் கூட அதுவும் ஒரு நியமத்து தான் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். காரணம், அந்த நோயின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அழிகிறது என்றார்கள் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே காலமெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களில் நாம் ஆகுவோமாக. அல்லாஹ் நம்மை அப்படியே ஆக்கி நம் சந்ததிகளையும் நன்றி மிக்கவர்களாக ஆக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.